வணக்கம். தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? ஓகே. ஸோ நீங்கள் வந்ததை பார்த்து ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கேருந்து வரீங்க? கேரளாலேருந்து வரீங்களா? ஓ நைஸ். நமக்கு கேரளாலேருந்து வராங்க. தமிழ் தெரியும்ல? தமிழ் எனக்கு நட தெரியும். ஓகே. ஆ என்ன பண்ண போறீங்க? விஜய்வா? என்ன மாதிரியா? என்ன மாதிரி வேணா? நானெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க பண்ணுங்க. ஓகே சார், பண்ணலாமா? ஆ ஆ எடுத்துக்கிட்டுங்க, நோ ப்ராப்ளம். நீங்க தெரியும் ஓகேவா? எவ்வளோ எடுத்துருப்பீங்க? நோ ப்ராப்ளம், டேக் ஓவர். உங்களுக்கு தான் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு. எங்கே எல்லாருக்கும் இங்கே எத்தனை பேர் மலையாளம் இருக்காங்க? ஓ மலையாளம் இருக்காங்க. ஓ மலையாளத்தில் தான் வந்து பேசலாம். இந்த ஷோ பற்றி தெரிஞ்சது வந்து கணிச்சர் அப்படின்னு கேட்டேன். அவர் தான் அந்த ஷோ பற்றி தெரிஞ்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னை வரும்போது இல்லையாக்கு தெரியல. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி தொடங்கணும் தெரியல. நான் எதுக்காக சென்னை வந்தேன்னா சினிமாத்தில் சினிமாவில் நிகழணும். என்னோட தமிழ் அவ்வளோ நல்ல தமிழ் இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்து தான் தமிழ் கற்றுக்கேன். என்னோடய பாட்டி வந்து விஜய் தான் சார், ரஜினி சார், பார்த்திங் சார், அப்புறம் சரத்குமார் சார், அவரோட பெரிய பேசுங்க. அப்படியே சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஸ்கூல் விட்டு இருக்கோம். அப்படியே பாட்டி வந்து இந்த படம் தான் விஜய்காந்த் சாரோட. அப்படியே அவர் பார்த்தாரு, டேய் ஆடுறா, அவர் ஆடுறா. நான் பார்த்தேன் எப்படி அவர் அவருக்கு வந்து 60 எபோ இருக்கும் பேசி. அப்படியே படம் அப்படியே அந்த டைப்ல மாதிரி பார்த்திங் சார், சரத்குமார் சார் அவர் படம் பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிறேன். அப்போ நானும் அந்த டைமில் தான் தொழிலாளமான பொருள் படம் பார்த்தேன். ரீசெண்டாக அந்த டைம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு இன்னொருத்தர் லவ் பண்ணுறாரு. அப்போ அந்த டைமில் தான் படம் பார்த்துருக்கேன். ஏன் ஒரு படம் பார்த்து ஒரு இமோஷன் ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க, அப்படி தான் தெரிஞ்சுது அன்னைக்கு. அப்போது இப்படிதான். அப்போது ரீசெண்டாக சென்னை வந்த அப்புறம் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுக்காக ஒரு ஜேடி இருக்குது. நான் சென்னை வந்த அப்புறம் ஏவியூக்கு போனேன். எங்கே போய் அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிது, அவரோட பேர் கலை. கலை பற்றி தெரிஞ்ச அப்புறம் நாங்கள் ஒன்றாக ஒரு யூடியூப் சேனலோட ஒர்க் பண்ணி ஒர்க்குக்கு போனோம். அங்கே போய்ட்டு அப்புறம் டே ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு டாபிட்டிஷன் இருந்தார், அவர்கிட்ட பேசினேன் பண்ணேன். அவர் சொன்னார், தம்பி பேசாமல் நீ ஒரு யூடியூப் சேனல் சொன்னோம் போடுங்க சொன்னேன். அப்படி நான் கேட்டேன், அண்ணே யூடியூப் சேனல் போடலாம். ஆனால் யூடியூப் சேனலில் கேட்கும்போது என்னோடய பக்கத்து வீட்டு நான் பையன் தான் இருந்தேன். அவங்க காலையில் இருந்த அப்புறம் அப்படியே மொபைல் போட்டு முன்னாடியே கொஞ்சம் உலகத்துல எங்கேயோ நடக்கிற விஷயத்தை வந்து இங்க எப்படி பேசலாம். அப்புறம் அவரும் சொன்னார், டே அப்படி ஒரு சேனல் இருக்கா? நான் என்ன சேனல் தான் எம்ஜி, அது எம்ஜி தான், அது ஒரு காரோட பேர் தானே. அப்புறம் கே சார், டே மதன் கோவிலிடம். ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்படி நான் சார் கேட்டேன், அண்ணா நம்ம வந்து ஒரு பைக்கை எடுத்துட்டு ஹிமாலய போகிறாங்க. அப்புறம் திடீர்னு கேட்டேன், உங்கள்கிட்ட பைக் இருக்கா? இல்லைண்ணா பைக் இல்லை. அப்புறம் ஏன் பண்ண போகிறேன்? இல்லை நீ தமிழ மேலே நம்ம சொன்னேன். அப்படியே கான்செப்ட் எடுத்துது, அப்படியே பேர் கிடைக்கல. இருந்தாலும் பேர் சஜஷன் கேட்டேன், பேர் ஏதாவது பேசுறேன்.
சும்மாவே ஒரு பார்க்கலாம்னு ஆச்சு காலில் இருந்து அப்படியே போயிட்டேன். போகும்போது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அமித் சார் வேணாம், லோகேஷ் சார் வேணும், பண்ணணும்டா, எப்படி பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் சார் எப்படி அவரோட கார் மேலே குத்திக்கணும்டா அப்படின்னா போட்டேன். போலீஸ் பிடிக்கடா, இல்லை அப்படியே போட்டு அவரோட கார் எடுத்துக்கேன். அதெல்லாம் முட்டாத சரி பார்க்கலாம்னு செப்பியே போயிட்டேன். போகும்போது ஒரு கடல் இருந்துச்சு. அப்போ திடீர்னு அவங்க அப்படியே எல்லாருமே லோகேஷ் சார் ஃபேன். அப்போ திடீர்னு பக்கத்து விஜய் ஃபேன் சொல்றாரு, அவர் சொல்றாரு தளபதி சிக்ஸ் சார் த்ரீ சிக்ஸ் அப்படியே சொல்றேன். திருஷூர்கார் எல்லாருமே சமரக்காரங்க என்ன பயங்கரமாக ஒரு தமிழ் பேசுறாரு. அப்படி என்னோட அப்போ அரேந்த் சார் திடீர்னு மைக் பிடிச்சி அப்படியே பாட்டு போட்டார், வரும்போது அம்மா